மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால். என்ன குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பாடம் 4 உள்ள கல்யாணமாம் கல்யாணம் அப்படிங்கிற நாட்டுப்புற பாடலை எல்லாரும் பாடினீங்களா? விலங்குகளோட கொண்டாட்டத்தையும் அந்த விலங்குகளோட மகிழ்ச்சியையும் இந்த பாடல் மூலமா, இந்த நாட்டுப்புற பாடல் மூலமா எல்லாரும் பாடினீங்களா? அடுத்தது பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால் அப்படிங்கிற பாடத்தை எல்லாரும் படிப்போமா? மாணவர்கள் யாரு? நீங்க தான். நீங்க நினைச்சா இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயமா மாற்ற முடியும். இந்த படத்துல உள்ளவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். இவர் மாணவர்களுக்காக நிறைய பொன்மொழிகள் எழுதியிருக்காரு. மாணவர்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த புதிய உலகத்தையும் மாற்ற முடியும். புதிய உலகம் அவர்களால் மட்டுமே மாற்ற முடியும். இவர்கள் மனதில் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், சாதனை பெற்று வெற்றிகள் பெற முடியும். என்ன குழந்தைகளே, மனசுக்குள்ள நீங்க எதிர்காலத்துல என்னவாக போறோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அடுத்தது நம்ம பாடத்துக்கு போவோமா? எல்லாரும் வாசிக்க ஆரம்பிக்கலாமா? புத்தகத்தை கையில எடுங்க. பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால் பக்கம் 27 எடுங்க. எல்லாரும் வாசிப்போம். சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். தனது தோழி மகிழினை பார்க்க அவளிடம், இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது, இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். சிறுமி மேரி ரொம்ப சந்தோஷமா குதிச்சு குதிச்சு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னா மகிழினி. மகிழினிட்ட சொல்றா, எங்க வீட்டு பசு கன்று போட்டிருக்குது, இனிமேலு நான் எங்க வீட்டு கன்று குட்டியோட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்போது மேரியின் வீட்டு மாட்டு தொழுவத்தில், மாட்டு தொழுவத்தில் அப்படின்னா மாடு இருக்கிற இடத்த தான் மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டு தொழுவத்தில் ஒரே கும்பல். ஓடி சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நஞ்சத்தையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது. கல் நஞ்சம் அப்படின்னா ஈவு இறக்கம் இல்லாதவங்களை தான் கல் நஞ்சக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல் நஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக் குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறியிருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மேரியோட வீட்டு மாட்டு தொழுவத்துல ஒரே கும்பலா இருந்துச்சு. எல்லாரும் ஓடி சென்று பார்த்தாங்க. அதை பார்த்தோன்னே கல் நஞ்சக்காரவங்க கூட கரைஞ்சிருவாங்க. அப்படி இருந்துச்சு. கன்றை ஈன்ற பசு தனது கழிவை வெளியே தள்ள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிடுச்சு. அதாவது பாதி வெளிவந்த கழிவுல நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக் குப்பைகள். அக்குப்பையால், அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் சொல்லியிருக்காரு. அடுத்த வரிகளா எல்லாரும் வாசிப்போமா? வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர். பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார். இது பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் என்றார்.
பள்ளியின் நலன் காக்கும் மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். அதாவது ரொம்ப வேதனையோட மேரியும் மகிழினியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக உட்காந்து அவங்களோட வகுப்பாசிரியர் கிளாஸ் டீச்சர் என்ன காரணத்துக்காக நீங்க சோகமாக உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வீட்டில் நடந்த சோகத்தை ரெண்டு பேரும் ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெகிழி பயன்படுத்துவதால் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் பல தீமைகள் உண்டாகுது. மட்காத இந்த நெகிழி அப்படிங்கிறது மட்காத குப்பை. இந்த மட்காத குப்பைகளால் சாக்கடைகளில் தண்ணி தேங்கி தேங்கி நம்மளுக்கு பயங்கர துர்நாற்றம் வீசுவதோடு அதில் ஈ மற்றும் கொசுங்கள்லாம் உற்பத்தியாகி நோய் உண்டாக்குது. இந்த நெகிழியை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனோட புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குது. இதனால் தோல் வியாதிகள் உண்டாகின்றன ஏற்படுகிறது என்று ஆசிரியர் விளக்கி சொன்னார். இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு செயலில் இறங்குவோம் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார். பள்ளி நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். யார் எடுத்துரைத்தது? ஆசிரியர். அந்த நெகிழியோட நன்மை தீமைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதுக்கீழ உள்ள வரிகளை பாருங்க. பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். அதுக்கப்புறம் இந்த நெகிழிப்பைகளை ஒழிக்கிறதுக்கு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், அப்புறம் அந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா விழிப்புணர்வு, நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்தணும் அப்படின்ட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் கையில் ஒரு வாசகங்கள் எழுதப்பட்ட வாசகங்களை ஏந்தி கொண்டே கிராமத்தோட அனைத்து தெருக்களிலும் பேரணியாக எல்லாருமே வந்தாங்க. பேரணி அப்படின்னா என்னது? பெரிய கூட்டம், அதுதான் பேரணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கீழே உள்ள வரிகளை வாசிப்போமா. இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். மேலும் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர். அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது துணி பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். இவங்க கையில் எழுதப்பட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அந்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் எல்லாட்டையும் கொடுத்து அந்த நெகிழி குப்பையோட தீமையை எடுத்து கூறினாங்க. மேலும் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை எல்லாரும் இந்த பயன்படுத்தின அந்த காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வச்சுருந்தனர். இந்த பேப்பரில் பைகள் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை அந்த ஊரில் அனைத்து கடைகளும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியோட தீமை எடுத்து சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மக்களிடம் இனிமேல் கடையில் பொருட்கள் வாங்கும்போது துணி பைகளை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்கிறாங்க. எறும்பு ஊற ஊற கள்ளும் தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. அதாவது எறும்பு ஊற ஊற கள்ளும் தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு ஏற்ப இந்த சின்ன பிள்ளைங்களோட ஒரு முயற்சியால் அந்த ஊர் ஃபுல்லாகவே நெகிழியற்ற ஒரு ஊராக மாறி வந்துருச்சு. இந்த பாடத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? நெகிழியால் ஏற்படுற தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெகிழி ஒரு மட்காத குப்பை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நெகிழி சாக்கடைகளில் போய் தண்ணி போகிறத தேக்கி நம்மளுக்கு துர்நாற்றத்தை கொடுப்பதோடு ஈ மற்றும் கொசுக்கெல்லாம் உற்பத்தியாகி நம்மளுக்கு நோயை பரவ செய்யுது. என்னென்ன நோய்களை பரப்புது? வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல், டைஃபாய்டு, இது மாதிரி நிறைய நோய்களை நம்மளுக்கு உண்டு பண்ணுது.
அடுத்தது இந்த நெகிழிகளை பிளாஸ்டிக் பைகளை எரிப்பதால ஓசோன் படலம் பாதிக்குது. இந்த ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு சூரியனோட புற ஊதா கதிர்களாம் நேரடியாக நம்ம தோலை வந்து தாக்குது. இதனால நம்மளுக்கு தோல் வியாதிகள் நிறைய உண்டு பண்ணுது. அடுத்தது பக்கம் 29 எடுங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா? அதை வாசிப்போமா. வரிசை எண் 1, முயற்சி சொல்லின் பொருள். விடை ஆ, இடைவிடாத உழைப்பு. வரிசை எண் 2, ஆன்றோர் இச்சொல்லின் பொருள். டேஷ். விடை ஈ, பெரியோர். வரிசை எண் 3, வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டேஷ். விடை ஈ, வைத்து கூட்டல் இருந்தனர். வரிசை எண் 4, வீதியங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டேஷ். விடை ஆ, வீதி கூட்டல் எங்கும். வரிசை எண் 5, நெகிழி கூட்டல் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஆ, நெகிழி அற்ற. வரிசை எண் 6, பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை இ, பாதிப்படைகிறது. அடுத்து 30 பக்கத்துல வினாக்களுக்கு விடையெழி அப்படின்னு இருக்கா, அந்த வினாக்களுக்கு விடையெழி எழுதி படிச்சிருக்கணும். அது கீழே பாருங்க பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக. வரிசை எண் 1, நெகிழியற்ற டேஸ் உருவாக்குவோம். விடை உலகை, முதல்ல உருக்கல அந்த உலகை குண்டுலா போட்டிருக்கலாம், அந்த உலகை போடணும், அதுதான் விடை. வரிசை எண் 2, நெகிழியை ஒழிப்போம் டேஸ் காப்போம். மண்வளம், இந்த 3 சுழி நான் போட்டு புள்ளி வச்சிருக்கலாம், அதுதான் விடை. வரிசை எண் 3, மேரி டேஸ் குதித்து ஓடி வந்தாள் மகிழ்வோடு. அந்த லா பழத்துக்கு வர லா இருக்குல்ல, அதுதான் விடை. மகிழ்வோடு அதை குறிச்சுக்கோங்க. வரிசை எண் 4, எறும்பு டேஸ் கள்ளும் தேயும். விடை ஊரக், சின்னரா போட்டிருக்குல முதல்ல இருக்குது, அதுதான் விடை, அதை குறிச்சுக்கோங்க. வரிசை எண் 5, துணிப்பை என்பது டேஷ். முதல்ல இருக்க எளிதானது, அந்த பொதுவான லீ போட்டிருக்காங்க, லா போட்டு சுழிச்சுட்ருக்காங்க, அதுதான் விடை. எல்லோரும் குறிச்சுக்கோங்க. பக்கம் 31, அதில் பாருங்கள் இணைந்து செய்வோம் அப்படின்ட்டுருக்கா. அங்கே 2 பை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நெகிழி பொருள்களுக்கு மாற்றாக எளிதில் மட்கும் பொருள்களாக எவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகிழிக்கு பதிலாக, பிளாஸ்டிக்கு பதிலாக வேறு என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அங்கே நம்பர் கொடுத்து கேட்டிருக்காங்க. என்னென்ன பயன்படுத்தலாம்? துணிப்பை, வாழை இலை, மூங்கில், காகிதம், சணல், இதெல்லாம் பிளாஸ்டிக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அதுக்கு கீழே பாருங்கள் சொற்களை இனம் கண்டு அதற்குரிய பெட்டிக்கு கீழே எழுதுக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மட்கும் குப்பை தொட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, மட்காத குப்பை தொட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மட்கும் குப்பை தொட்டி கீழே 3 டேஷ் கேட்டிருக்காங்க, மட்காத குப்பை தொட்டிக்கு கீழே 3 டேஷ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மட்கும் குப்பை தொட்டியில் என்னென்ன பொருள்கள்லாம் போடலாம் அதை பற்றி நம்ம சொல்லுவோமா. கண்ணாடி துண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது மட்கும் பொருளா? இது மட்காது. நெகிழிப்பை மட்காது. காகிதத்தால் மட்கும் குப்பை. சணல் பை மட்கும் குப்பை. பீங்கான் தட்டு மட்காத குப்பை. இலை மட்கும் குப்பை. இதெல்லாம் மட்கும் குப்பையில் எழுதணும். மட்காத குப்பை அப்படின்னா கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, பீங்கான் தட்டு, இதெல்லாம் மட்காத குப்பை. அடுத்தது பாருங்கள் பக்கம் 32, ஒருமை பன்மை அறிவோமா. ஒருமை அப்படின்னா என்னது? ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை குறிப்பது பன்மை. ஒருமை சொல்லுக்கு உரிய பன்மை சொல்லை எடுத்து எல்லாரும் எழுதுவோமா, அந்த கட்டத்தில் நிரப்புவோமா. முதல் கட்டத்தை பாருங்கள், பந்து. அந்த கட்டத்தை பாருங்கள், பந்து, பந்துகள். பந்து அப்படிங்கிறது ஒருமை. பந்துக்கள் கையில் சேர்த்து எழுதுனா அது பன்மையாக மாறிடும். பந்துகள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள் ஆமை. அதை பன்மையில் மாத்திரப்ப
கயில் சேர்த்து ஆமைகள் அப்படின்னு எழுதணும். அடுத்து முயல், இதை பன்மையில் மாத்திரப்ப கயில் சேர்த்து முயல்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பூனை, இதை பன்மையில் மாத்திரப்ப கயில் சேர்த்து பூனைகள் அப்படின்னு பன்மையில் எழுதணும். அடுத்தது பாருங்க, பூ வரிசையை படிப்போம். எல்லாரும் பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சொல்லலாம், கயில் சேர்த்தா பூகள் அப்படின்னு வரும். பூகள் பூகள்னு சொல்லுவோமா, அது தப்பாக உச்சரிக்கிற மாதிரி வரும். அப்போ இக்கு அப்படின்னு சேர்த்து பூ இக்கயில் அப்படின்னு எடுத்து எழுதணும். அதான் பன்மையில் மாறுறப்ப பூக்கள் அப்படின்னு மாறும். அடுத்து விழா, கயில் சேர்த்தா விழாகள் அப்படின்னு வரும். அப்படி நம்ம படிக்கக்கூடாது, விழாக்கள் அப்படின்னு இக்குக்கள் சேர்த்தா பன்மையில் மாறுறப்ப விழாக்கள் அப்படின்னு வரும். அடுத்தது பசு, இக்கு கயில் சேர்த்து பசுக்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வினா, வினா இக்கு கயில் சேர்த்து வினாக்கள் அப்படின்னு பன்மையில் எடுத்து எழுதணும். அதுக்கு கீழே பாருங்க, படம், அந்த வரிசையை நம்ம படிக்க போகிறோம். படம் இம்மில் முடிஞ்சா இம்மை எடுத்துட்டு பன்மைக்கு மாத்திரப்ப இங்கு கயில் அப்படின்னு சேர்த்து எழுதணும். படம் படங்கள். மரம் இம்மை எடுத்துட்டு பன்மையில் மாத்திரப்ப இங்கு கயில் சேர்த்து மரங்கள் அப்படின்னு எழுதணும். சிங்கம் இம்மை எடுத்துட்டு பன்மையில் எழுதுறப்ப இங்கு கயில் சேர்த்து சிங்கங்கள் அப்படின்னு எழுதணும். காகம் இம்மை எடுத்துட்டு பன்மையில் எழுதுறப்ப இங்கு கயில் சேர்த்து காகங்கள் அப்படின்னு பன்மையில் எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்த வரிசையை பாருங்க, பல், அந்த வரிசையை படிக்க போகிறோம். பல், அந்த இல்லை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பெரிய இர் சேர்க்கணும். பற்கள் அப்படின்னு பன்மையில் இர் கயில் சேர்த்து எழுதணும். அடுத்தது பாருங்க, கல் அப்படின்ருக்கு, பன்மையில் எழுதுறப்ப இல்லை எடுத்துட்டு இர் கயில் சேர்த்து கற்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்து சொல் அப்படின்னு இருக்கு, அந்த இல்லை எடுத்துட்டு இர் கயில் சேர்த்து பன்மையில் சொற்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது புல் அப்படின்னு இருக்கு, இல்லை எடுத்துட்டு இர் கயில் சேர்த்து பன்மையில் பொருட்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது அந்த முள், அந்த வரிசையாக படிப்போம். முள் அப்படின்னு இருக்கு, அதை பன்மையில் மாத்திரப்ப அந்த இல்லை எடுத்துட்டு இட் கயில் சேர்த்து எழுதணும். முட்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்க, தாள் அப்படின்னு இருக்கு, இல்லை எடுத்துட்டு இட் கயில் சேர்த்து பன்மையில் தாட்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்து ஆள் அப்படின்னு இருக்கு, இல்லை எடுத்துட்டு இட் கயில் சேர்த்து ஆட்கள் அப்படின்னு பன்மையில் எழுதணும். அடுத்தது பொருள் அப்படின்னு இருக்கு, இல்லை எடுத்துட்டு இட் கயில் சேர்த்து பன்மையில் பொருட்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்த வகுப்பில் பாடம் 7 சான்றோர் மொழி அப்படிங்கிற பாடத்தை படிப்போம். நன்றி.